ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதையும் நானும். இன்னைக்கு அதையும் நானும்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தான் என்னோட பர்த்டே விளாக் தாங்க. இங்கே அத்தை வீட்டில் செலிப்ரேட் பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு போனேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நைட்டு கிருத்திகாக்கு ஆல்ரெடி 2-3 கேக் ஆர்டர் இருந்தது. அப்படி இருந்தும் எனக்கு கேக் செஞ்சே ஆகணும். நான் வேண்டவே வேணான்னு சொன்ன கேட்காம அவள் செஞ்சுட்டு இருந்தான். அதுக்கு பேக் பண்ணுறதுக்கு வச்சு விட்டுட்டான். அவள் எந்த மாதிரி செஞ்சானா யூடியூபர் தீம் கேக் மாதிரி செஞ்சுருந்தா. இவங்க எல்லாரும் என் குழந்தைனாரு, என் வீட்டுக்காரரு, இவங்க மூணு பேர் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் செய்ய போகிறாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே நானும் இருக்கிறதுனால சர்ப்ரைஸை எதுவுமே செய்ய முடியாது. அப்புறம் காலையில் நான் எந்திரிச்சிருந்ததுமே அத்தை வந்து நான் சாம்பிராணி போக பிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் கனடாவில் பிடிக்கவே முடியாது. அப்புறம் அத்தை கிட்ட சொல்லியிருந்தேன். அத்தை வந்து தணலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் தலை குளிச்சுட்டு வந்ததுமே சாம்பிராணி புகையெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணோம். இதுதாங்க என் பர்த்டே ட்ரெஸ்ஸு. அம்மா அப்பா எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இந்த கலர் வந்து யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணோம். யூஸ்வலாக வந்து இந்த பிங்க் ஷேடு, அப்புறம் இந்த எல்லோ ஷேடு, க்ரீன், அதெல்லாம் வந்து நார்மல் கலர்ஸு. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுன்னு சூஸ் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்தது போட்டதுக்கு அப்புறமா. அப்புறம் வீட்லேயே வந்து செம்பருத்தி பூவெல்லாம் கார்டன்லேயே வச்சுருக்கோம். அதே பொறிச்சிட்டு போய் சாமி கும்பிட்றதுக்கு எப்பவுமே நான் பர்த்டேனா வீட்டில் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் கேக் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது எல்லாமே. ஸோ சாமி கும்பிட்றதுக்காக 3 செம்பருத்தி பூ தான் இருந்தது. சரி அதே போதும் அப்படின்ட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி விளக்கெல்லாம் பற்ற வச்சு சாமி கும்பிட்டேங்க. அப்புறம் அதுக்குள்ள மாமாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. கேக்கும் வந்து ஒரு 9:30 மேலே தான் ரெடியாச்சு. அதனால மாமாவை தான் நாங்கள் மிஸ் பண்ணோம். கட் பண்ணுறப்ப அவர் தான் இல்லை. அப்புறம் டிஃபன் வந்து அத்தை பூரியும் தோசையும் சுட்டிருந்தாங்க. சந்தேகம் வந்து வெளியே வாங்கி செய்யலான் இருந்தோம், அது வந்து கிடைக்கல. ஸோ இந்த 2 தான் செஞ்சுருந்தாங்க. சாமி கும்பிட்டு கேக் கட் பண்ணிட்டு சாப்பிட்டோம். அது இங்க வா சாமி கும்பிடு. ஏன் அணைக்க கூடாது? சாமி கும்பிடு கும்பிடுதான் கும்பிடுல. அப்பா கீழ என்னது? கீழ என்னது? போதும் போதும். கிருத்திகா வந்து பர்த்டேக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கேக் செஞ்சு வச்சிருக்கா. கஷ்டப்படல சரிவா? ஆல்ரெடி 3 ஆர்டர் இருந்தது, அது கூட எக்ஸ்ட்ராவா செஞ்சிருக்கீல. வெயிட்ரி தங்கம் லாலிபாப் பேபி லாலிபாப் சித்தி
போது போது எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு அத்தமாமா பிரசன்ட் பண்ணது மாமா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாரு சோ அவர் போனதுக்கு அப்புறம் தான் கேக் கட் பண்ண முடிஞ்சது அப்புறம் போறதுக்கு முன்னாடியே இந்த டாப்ஸ் பிரசன்ட் பண்ணிட்டு ஒரு கவிதையும் எழுதி கொடுத்துட்டு போனாரு நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கிளிப்ல ஆட் பண்றேன் வீட்டு பார்த்துட்டே இருக்கான் கேமரா ஒரு கேமரா
ஆல்ரெடி ரெண்டு இட்லி தக்கிட்டேன் இந்த வா எல்லாம் எடுத்து குடுங்க எடுத்துறீங்களா பரவால என்ன அதே ஏய் குக்கர் முடி தக்கி காஸ்கட் இல்ல நமக்கு தான் அது போட்டு முக்காவாசி கடைக்கு பின்னாடி ஒரு மினி கிச்சன் வச்சிருக்கிறோம். ஏதாவது அவசரம்னா சமைக்கிறதுக்கு நான் வந்து நாட்டுக்கோழி வேணும்னு கேட்டிருந்தேன்ட்டு அம்மா அப்பா எடுத்து செஞ்சு வச்சுருக்காங்க செஞ்சிட்ருக்காங்க. வணக்குதுமா. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு இந்த மாதிரி கிரேவி செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் தக்காளி ரசம் அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க, செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து எங்கள் மாமனார் எப்போவுமே வருஷம் வருஷம் எனக்கு கவிதை எழுதி தருவார் பர்த்டேக்கு. அந்த கவிதை தான் உங்களுக்கு நான் போட்டு காட்ட போகிறேன். தக்க வைத்த ஏனி எத்தனையோ நெஞ்சங்களில் குடியிருக்கும் ராணி தனக்கென ஒரு வாணியை தக்க வைத்த ஏனி எத்தனையோ நெஞ்சங்களில் குடியிருக்கும் ராணி உன்னை சுற்றிய வெளிச்ச வட்டத்தில் இரு மாதம் இருள் ஓடியது. வரும் மாதங்கள் என்னவாகுமோ என நினைக்கையில் இருள் தேடியது. நீ வருடாவருடம் இதே போல பிறந்த நாளை இங்கே கொண்டாட இறைவனம் வரம் கேட்டேன். உறவு என்பது பிரிவின் உச்சத்தில் உறுதிப்பட்டு கனத்து நிற்கையில் கண்ணீர் நீர்தான். உனக்குள் ஓடும் உயர்வேக உழைப்பின் பிம்பம் ஆயிரங்களாய் இன்னும் ஆயிரம் ஆயிரங்களாய் உன்னோடு நிழலாய் நாங்கள் என்றும் என்றென்றும் வெற்றி பெற வேண்டும் என பதட்டப்படாமல் வெற்றி பெற்ற வெற்றி திருமகள் நீ. உன் பிறந்த நாளை பார்த்து மற்ற நாட்கள் பொறாமை கொண்டன. நானும் அந்த நாளாய் பிறந்திருக்க ஆசைப்பட்டு முதல் மகளாய் எங்கள் வீட்டில் முன்னெடுத்து வைத்த முத்து என்றும் கிடைத்தற்கு அறியா அன்பு உறவில் அற்புத சொத்து. மகளே, அடுத்த பிறந்த நாள் எங்கே அது கனடாவாகினும் கண்ணன் வந்து விடுவான் அங்கே என்றும் சிறக்க வாழ்த்தும் என்றென்றும் அன்புடன் மாமா கண்ணன் குமார் அன்னூர்.